வணக்கம். அனைத்து பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் கே ஏ சுந்தரபாண்டியன். தொடக்க கல்வித்துறையிலிருந்து பள்ளி கல்வித்துறைக்கு இதுவரை 12,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிமாறுதலில் வந்துள்ளனர். இந்த 12,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக எந்த பதவி உயர்வும் இல்லாமல் இருக்கின்றனர். ஒரே பதவி, ஒரே தேர்வு, ஒரே ஊதியம். இத்தனை இருந்தும் தொடக்க கல்வித்துறையில் இருந்த வந்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே எங்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது. இது சார்ந்து கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த கோர்ட் வழக்கின் தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதன்படி மாண்புமிகு முன்னாள் இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் ஒரு பட்டியல் தயார் செய்தார், முன்னுரிமை பட்டியல். அந்த பட்டியல் எங்களுக்கு சாதகமாக இருந்த போதிலும் கூட கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அதனை அமல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை இயக்கம் மறுத்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த பட்டியல்படி பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாகும். கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் வெளியிட்ட பட்டியல் 2019 வெளியிட்டார். அதன்படி பதவி உயர்வுக்கான முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அதன் மூலம் எங்களுடைய 18 ஆண்டுகால பிரச்சனை முடிவுக்கு வரும். இயக்குநர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரையுமே பார்த்து மனுக்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம். 2016 பணியாளர் விதிகள் வந்து எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரே பதவி, ஒரே தேர்வுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வந்து பணியில் சேர்ந்தனால தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து அமல்படுத்த மறுக்கிறாங்க. இப்போ அதை வந்து அமல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. சார், முதல்வரை சந்தித்து கொடுத்தீங்களா? அப்பாயின்மெண்ட் கிடைக்கல சார். எல்லாருமே வந்து நாங்கள் கேட்டோம், அமைச்சரை சந்திக்கிறதுக்கு, முதல்வர் சமை பார்க்குறக்கு எல்லாருமே கோரிக்கை கொடுத்து அவங்கள நேராக பார்க்கணும் அப்படி மனு கொடுத்துருக்கோம். பட் இதுவரை எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல சார். அமைச்சரை 2 முறை பார்த்து இந்த அடிப்படையில் அமைச்சரை வந்து 2 முறை பார்த்து சீனியாரிட்டி அடிப்படையில் பணியில் சேர்ந்த நாளின் அடிப்படையில் பதவி உயர்வு கொடுக்கப்பட வேண்டும். கோர்ட் தீர்ப்பும் அதுதான். பணியில் வந்து எந்த தேதியில் வந்து சேர்றாங்களோ அந்த தேதி தான் பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கோர்ட் தீர்ப்பு. பணியாளர் சட்ட விதியும் அதுதான். இப்போ நாங்கள் கேட்குறதும் அதுதான். ஆனால் அதை வந்து அமல்படுத்த மறுக்கிறாங்க. தொடர் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். இன்னைக்கு வந்து ஒரு நாள் அடையாள விரதம். இது வந்து அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அடுத்த கட்டம் வந்து நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் தொடர் உண்ணாவிரதம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு எங்களுடைய உறுப்பினர்கள் தீர்மானிச்சிருக்காங்க சார். மாவட்ட தலைநகரங்கள் அது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பணியில் சேர்ந்த நாளை அடிப்படையாக கொண்டு பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்க எங்களுடைய சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் மாநிலத்தின் தலைநகர் சென்னையிலும் போராட்டங்கள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் உண்ணாவிரதம் முதலியான போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல இருக்கின்றோம். அனைத்து பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா 2003 முதல் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் தொடக்கக்கல்வி இயக்கத்துக்கு கீழ் உள்ள நடுநிலை பள்ளிகளில் நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். மாணவர்கள் நலன் கருதி நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் பொழுது, வருடம் 100 பள்ளிகள் வீதம் தரம் உயர்த்தப்படும் பொழுது நாங்கள் பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் நாங்கள் பணியாற்றுகிறோம். அப்படி பணியாற்றும் பட்சத்தில் அடுத்த பதவி உயர்வுக்கு எங்களுடைய பணியில் சேர்ந்த நாளை எடுக்காமல் நாங்கள் பள்ளிக்கல்வி இயக்கத்துக்கு கீழ் வந்த நாளையை அடிப்படையாக கொண்டு அடுத்த பணிமூப்பு பட்டியல் தயார் செய்வதால் எங்களுடைய சீனியாரிட்டி இழக்கப்படுகிறது. சுமார் எங்களுடைய 12,000 ஆசிரியர்கள் சுமார் 5 ஆண்டுகள் முதல் 12 ஆண்டுகள் வரை எங்களுடைய பணிமூப்பு இழப்பு ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய அரசு பணியாளர்கள் சட்டம் 2016 படி எங்களுக்கு பணியில் சேர்ந்த நாளை அடிப்படையாக கொண்டு பதவி உயர்வு வழங்குவதற்கு பணிமூப்பு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.